ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இவ்வளவு நாளாக நீங்கள் தவித்து வந்தது எதற்காக? இவ்வளவு நாளாக நீங்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த நீண்ட நாள் கோரிக்கையை சாயப்பா நிறைவேற்றி வைக்க போகிறாரு. தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோட தைரியமாக இருங்க. இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் நடந்த நல்ல விஷயங்களை பார்த்துட்டு தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து பேச வேண்டியது இருக்குது. நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்களோட தம்பிக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயமாயிருக்கு. அந்த திருமண அழைப்பு இதில் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வருகிற 14ஆம் தேதி வந்து திருமணம் அவங்க தம்பிக்கு, சபரீஷ் கண்ணன். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இவங்க அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமண அழைப்பு இதில் அனுப்பிட்டு திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சாய் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சபரீஷ் கண்ணன் அவங்களோட திருமணம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்ததாக தமிழன்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் எதிர்பார்த்த ஜாப் கிடச்சிருச்சு, மில்லியன் தேங்க்ஸ் சாயப்பா அப்படின்னு. அண்டு சாய் ஃபேமிலி நமக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. தமிழன் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வேலை கிடைத்திட்டதாகவும் திருமணம் வந்து முடிவாகிட்டதாகவும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நாள்தோறும் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி உங்களோட நீண்ட நாள் பிரார்த்தனையும் சாயப்பா நிறைவேற்றி வைக்க போகிறாரு. கூடிய சீக்கிரமே உங்களோட பிரார்த்தனையும் நிறைவேறி இவங்கள மாதிரி நீங்களும் சாயப்பாவுக்கு வந்து நன்றி சொல்ல போகிறீங்க. நிறைய பிரார்த்தனைகள் நிறைவேறிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு சில இதை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் வீடியோவில். ஆனால் நிறைய நண்பர்களோட பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறிட்டு வந்துட்டுருக்கு. கமெண்ட் பாக்ஸில் படிக்கும்போதும் இமெயிலில் படிக்கும்போதும் நிறைய அற்புதங்களை சாயப்பா வந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி உங்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. நானும் நம்பிக்கையோடு இருக்கேன் என்னோட பிரார்த்தனையும் நிறைவேறும். நானும் இதே மாதிரி உங்கள்கிட்ட என்னோடய சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்குவேன். இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். வாழணும்னு ஆசைப்படுங்க. நல்ல முறையில் வாழணும்னு ஆசைப்படுங்க. நிச்சயமாக சாயப்பா உங்களுக்கு வந்து துணையாக இருப்பார். முயற்சி செய்யுங்க. முயற்சியை வந்து விட்டுறாதீங்க. பொறுமையாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முயற்சி செய்வதும் முக்கியம். உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதை சாயப்பாட்டை வந்து விட்டுருங்க. உங்கள் சக்திக்கு உட்பட்டதை நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுக்குள்ளே இருக்க சக்தியை வந்து அண்டர் எஸ்டிமேட் வந்து பண்ணிக்காதீங்க. என்னால் முடியாது அப்படின்னு மட்டும் வந்து நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தினால, வாழ்க்கையில் அனுபவித்த ஏமாற்றத்தினால ஒரு சில சூழ்நிலைகளில் வந்து அந்த தடுமாற்றம் வந்து வரலாம். அந்த தடுமாற்றத்தை மீறி உங்களால் வெற்றி அடைய முடியும்னு நம்புங்க. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றத்திலேருந்து வெளியே வாங்க. அப்போ தான் உங்களால் எதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வந்து செஞ்சு முடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு வந்து நல்லது வந்து நடந்திருக்கும். அதெல்லாம் நினச்சி பாருங்கள். அந்த மாதிரியான நல்ல சம்பவங்களை உங்கள் மனசுக்குள்ளே வந்து கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி வந்து வெளிப்படும். உங்களுக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டும் வந்து சிந்திங்க. தேவையில்லாததை சிந்திக்காதீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லை, எனக்கு வந்து இடைஞ்சல் தான் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆளுங்க வந்திருக்காங்க, எனக்கு வந்து துரோகம் செய்கிறாங்க, என்னை வந்து முன்னேற விட மாட்டுறாங்க அப்படின்னு எதை நினச்சி கவலைப்படாதீங்க. சாய் உங்கள் கூட இருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்து முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அவர் வந்து துணையாக இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக உங்களை நினச்ச இடத்துல நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்களோ அந்த வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக அவர் வந்து ஈட்டு தருவார். வழிகாட்டியாக உங்களை வழிநடத்தி கொண்டு போவார். நம்பிக்கையோடு இருங்க. அப்புறம் இந்த பதிவில் ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசுகிறேன். என்னென்னா, நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பெரியவங்க வந்து இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சாய் குடும்பத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் தன்னோட அப்பா அம்மாவோட ஹெல்த்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு உங்களோட குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா லாக்டவுன் டைமில் வந்திருக்கோம். வெளியவும் போக முடியாது, வாக்கிங் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாள்தோறும் வந்து சந்திச்சிட்ருக்கோம். மன ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும்னு நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொரு வகையில் வந்து பாதிச்சுட்டு இருக்கோம். குழந்தைகள் உட்பட 12th ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வந்து பாஸ் தான், ஆனால் என்ன மார்க் வரும்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. மெடிசன் சீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க நீட் எக்ஸாம் இருக்குமா இல்லையானு தெரியாது. இன்னும் எப்படிலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்த வகையிலேருந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி கட் ஆஃப் கொண்டு வர போகிறாங்க எதுவுமே தெரியாமல் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாமல் மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மன ரீதியாக அவங்க வந்து தோண்டு போகாத மாதிரி ஆறுதலாக வந்துடுங்க.
எது நடந்தாலும் பரவாயில்ல, எந்த கோர்ஸ்னாலும் ஓகே, எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நீ இந்த கோர்ஸ் தான் போகணும், எப்படியாவது இதில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்கள ரொம்ப புஷ் பண்ணி மனரீதியாக வந்து அவங்க வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாக்காதீங்க. ஏற்கனவே எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, மார்க் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. மனரீதியாக அவங்க வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாக்காதீங்க, ஏன்னா இதுதான் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு காலம். மாணவர்கள் இந்த பதிவை கேட்டுட்ருக்கீங்கன்னா தெளிவாருங்க, எதுவுமே வாழ்க்கை வந்து இப்படி தான் இதில் தான் வந்து போகும் அப்படின்னு கிடையாது. உங்களோட சக்ஸஸ் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும், அதை வந்து மறந்துடாதீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியை பிடிச்சிக்கிட்டு எனக்கு வந்து இப்படி தான் அமையணும் மட்டும் தொங்காதீங்க. நிச்சயமாக சாயப்பவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அமைத்து கொடுப்பார். முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சது முயற்சி பண்ணுங்கள், அவர் வந்து துணையாக இருப்பார். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நெகட்டிவாக நடந்தால் கூட வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற அந்த நெகட்டிவான சிந்தனைக்குள்ளேயும் போகாமல் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு தெரியல, வீட்டில் இருக்க பெரியவங்க உங்களோட குழந்தைகள் வந்து பார்த்துக்கோங்க, அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் அவங்களோட அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க. உடல்நிலை சரியில்லாத பெரியவங்களுக்காக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மாவுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்காகவும் நம்மளோட அப்பா அம்மாவாக நினச்சி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மளோட தம்பி தங்கைகளுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம், இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சைராம்.